மண்டை ஓட்டு குவியல்கள், அரைகுறையாக புதைக்கப்பட்ட சடலங்கள். இதற்கு நடுவில்தான் சென்னை ஓட்டேரி பகுதி சிறுவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை செலவு செய்கின்றனர். மனித எலும்புகளை ஸ்டம்பாகவும் மண்டை ஓடுகளை பாலாகவும் கொண்டு கிரிக்கெட் விளையாடுகின்றனர் இப்பகுதி சிறுவர்கள். சென்னை நகரம் ஒரு முனையில் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டதாக நம்மில் பலர் நினைத்த போதும் அந்த வளர்ச்சியால் பறிபோனது குழந்தைகளின் விளையாட்டு மைதானங்கள் தான் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மூன்றாவது இடம் வேண்டியிருக்கு. சுதந்திரமாக மகிழ்ச்சிகரமாக பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மூன்றாவது இடம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்குது. அடல்ட்டுக்கே வேண்டியிருக்குன்னா குழந்தைகளுக்கு மிக அவசியமாக வேண்டியிருக்கு. அப்படி இந்த மூன்றாவது இடத்துல படித்த குழந்தைகள் எப்படியெல்லாம் பிரகாசிச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 7 வயது வரைக்கும் ஆல்பபெட் இந்த அகர வரிசை கூட படிக்காத ஒரு அமெரிக்க சிறுவன் வந்து இந்த மூன்றாவது இடத்துல போய் உற்சாகமாக கலந்து கொண்டு வானவியலில் மிகப்பெரிய நிபுணத்துவத்தை பெற்றான் 7 வயசுலேயே. ஏன்னா அந்த சுதந்திரமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கெல்லாம் இணையானதில்லை. இந்த நிர்பந்தங்கள் உருவாக்குகிற அறிவோ ஆற்றலோ இந்த சுதந்திரமும் மகிழ்ச்சியும் கொடுக்குற ஆற்றலுக்கு இணையானது இல்லை. இது வந்து இந்த ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு, கிராமத்து குழந்தைகளுக்கு, பாடுபடுகிற மக்களின் குழந்தைகளுக்கு, சுடுகாட்டில் மண்டையோடுகளை வைத்து விளையாடுகிற குழந்தைகளுக்கு மூன்றாவது இடம் நம்ம உருவாக்கணும். இது இந்த சமூகத்தினுடைய கடமை. இறுதி ஊர்வலங்களும் இறுதி சடங்குகளும் இங்கு எப்போதும் நடக்கும் நிகழ்வு என்பதால் புதைக்கும் உடலையும் எரிக்கும் உடலையும் முழுமையாக புதைப்பதும் இல்லை, எரிப்பதும் இல்லை இங்கு பணியாற்றும் ஊழியர்கள். பியூரோ ரிப்போர்ட், ரெட் பிக்ஸ் நியூஸ். இப்போ பாடி அவசரத்தில் வருதுன்னா கடகன்னு தோண்டி போட்டு அதை மேலோட தோண்டுவாங்க, தோண்டி அது மேலே போட்டு அதை வந்து நாய் மோப்பை பிடிச்சி வலிச்சு வெளியே போடுறோம். வெளியே போட்டு அது வந்து காக்காங்க, நாத்தச்சு காக்காங்க வந்து துண்ணு, அப்புறம் தான் இந்த இடம்லாம் நாற்று வச்சிருக்கோம்.